எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக். ஸோ நம்ம இப்போ எங்க இருக்கிறோம்னா துர்பலாப்பூர்ல இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு, அதை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இப்போ நம்ம எந்த ஃபார்ம்ல இருக்கோம்னா Pomegranate farm. So let's get into the video. ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ப்ரோமோகேனட் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் கிட்ட இருக்குது. பார்க்கறதுக்கே லைக் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடி தான், பட் இந்த ஒரு சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரோமோகேனட் இருக்குது. ஸோ இந்த ப்ரோமோகேனட்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு தடவை தான் வந்து இது வந்து வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க வந்து இந்த கல்டிவேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேரளாவுக்கு தான் வந்து இங்கே அனுப்புகிறாங்க. அண்டு வந்து பெங்களூர், ஆல் ஓவர் பெங்களூர் வந்து இவங்க ஷிப்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரோமோகேனட் எல்லாருக்கும் தெரியும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ எல்லாரும் வாங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பிளான்ஸ்க்கு வந்து மருந்து அடிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் இல்லைன்னா இப்போ வந்து அது பூச்சி பிடிச்சிடும், அதுக்காக இந்த மருந்து வச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மேங்கோ ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் மேங்கோ வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போது மேங்கன் வந்து சீசன் முடிஞ்சிச்சு, சீசன் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் மேங்கோ சீசனில் வந்தீங்கன்னா ஈவன் இங்கே இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்த பழம்லாம் எடுத்து சாப்பிட்லாம். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்தே பிச்சு சாப்பிடும் முதல்ல வர டேஸ்ட் இருக்கே, சூப்பராக இருக்கும். சான்ஸே இல்லை அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோமோகேனட் ஃபார்ம் பார்த்துட்டு மேங்கோ ஃபார்ம்லேருந்து வீனியார்டுக்கு போயிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் மட்டும் இல்லை, மெல்வின், கிளிஃபர்ட், எங்கள் அண்ணா எல்லாரும் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ அந்த வீனியார்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வீனியார்டு வந்தாச்சு. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஹியர். ஆமாம், இங்கே வந்தாலே உங்களுக்கு அந்த கிரேப்ஸோட ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. உங்களுக்கு ஏதோ அந்த பர்ஃப்யூம் அடித்த மாதிரி இருக்குது, கிரேப் ஃப்ளேவரில் பர்ஃப்யூம் அடித்த மாதிரி இருக்குது இந்த இடமே பார்த்தீங்கன்னா. ரொம்ப நல்லா இருக்கு. நான் அவுட்டோர் ஷாப் சாப்பிடல, அவுட்டோர் சாப்பிடலன்னு, ஏன்னா மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க. ஸோ ஒன்லி அந்த இன்சைடில் இருந்து மட்டும் தான் சாப்பிட்டேன். அது ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மந்த்ஸ், மேக்ஸிமம் 4 மந்த்ஸ் வரைக்கும் இங்கே ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரோலிங் ரோலிங் போகுது ரசி, பேசல ரசி. இங்க வந்து நாங்க வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டோம். எல்லாருமே கிரேப்ஸ் தான் அப்பத்துல இருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டு இருக்கோம். ஆமா, எங்களுக்கு வீடியோ பண்ற அந்த மூடே போயிடுச்சு. ஆமா, கிரேப்ஸ் எடுத்து எடுத்து சாப்பிடுறோம், ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் நாட் எ ஹைபிரிடட் ஒன், இது வந்து ஆர்கானிக் ஒன் வித் சீட்ஸ். எஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ யூஸ்வலாகவே இந்த ஹைபிரிட் வந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி நேச்சுரல் ஒன் சாப்பிட்றது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து சீட்ஸ் லெஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க, பட் அது எதுவுமே ஹெல்தி இல்லை. சாப்பிட்றதுக்கும் நிறைய பேர் லேசி பண்ணிக்கின்னு சீடு இருக்கிறதுலாம் எதுக்கு சாப்பிடணும், சீட்லெஸ் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீடு இருக்கிறது தான் வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வாங்குறதே வாங்குறீங்க, சீடுக்குறதே சாப்பிடுங்க.
ஓகே, இது வந்து ட்ரிப் வாட்டர் சிஸ்டம் டு சேவ் வாட்டர். ஸோ இது போடுறதுனால என்னென்னா நம்ம வாட்டரை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ட்ராப் ட்ராப்பாக வந்து இங்கே விழும். ஸோ இதுக்கு நிறைய தண்ணி வந்து தேவையில்லை. ஸோ இதில் வர அந்த ஒரு ட்ராப் வாட்டர் வந்தாலே இது வந்து இதுக்கு தேவையான அந்த தண்ணி வந்து கிடச்சிடும். ஸோ ஜாஸ்தி தண்ணி ஊற்றி தண்ணி வேஸ்ட் பண்ணுற பிரச்சனை வந்து இதனால் சேவ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ட்ராப்பாக வந்து தண்ணி வந்து விழுந்துடும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. சிட்டிக்குள்ளே நீங்கள் வீக்கெண்ட்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோட இங்கே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த வீனியார்டில். ஆமாம், உங்களுக்கும் இந்த வீக்கெண்ட் வந்து ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ப்ளஸ் இங்கே அவ்வளோ ஒன்றும் க்ரௌடே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். சில வேறு இந்த கோவிட் டைமில் மால் கீல்னு சுற்றாமல் இந்த மாதிரி தனியான ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹாப்பி ஃபேமிலி வ்ளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.